அது எப்படி சொன்னா, இது நெல்சன் கிட்ட பேட்டி கேள்றப்ப, இதுக்கு நியூஸ் செவனுக்காக 3ஆம் தேதி பொள்ளாச்சியில் பேசுகிறப்ப அவர் வந்து உங்களை வந்து அமித்ஷாவை நீங்களும் பார்த்தீங்களாம்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, டெல்லியிலேருந்து உங்களுக்கு எதுவும் பிஜேபியிலேருந்து எதுவும் ப்ரெஷர் இருக்காது, ஒன்றும் ப்ரெஷர்லாம் இல்லைன்னு. உடனே நேற்று அவர் ஏதோ இதை வச்சு ஒரு டிபேட் நடத்தினப்ப என்னங்கிட்ட 3ஆம் தேதி பார்த்தப்ப சொல்லலை, நேற்று 9ஆம் தேதி சொல்லியிருக்காருங்கிறாரு. இது வந்து அவர் ஒன்றும் என்னை ப்ரெஷர் பண்ணலையே, எனக்கு இஸ் நோன் டு மீ, பட் ஐ டிட் மீட் ஹிம் இன் பிட்வீன். அவர் வந்து அந்த கருப்பு முருகானந்தம் மூலம் கேட்குறாரு, இன்னொரு நபர் மூலமும் கேட்டேன்னு பண்ணார். எனக்கு வேண்டிய பிஜேபியில் இப்போ பதவியில் இருப்பார் அவர், டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் பொன்ராசன் பின்னாடி நிற்பார். அவர் உங்கள் மாதிரி ஒரு பத்திரிகை துறையில் இருந்தவர், பேர் சொல்ல விரும்பலை, கேட்டால் தான் நாகரிகம் கிடையாதுங்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சவர், அவர் மூலமும் என்னகிட்ட தொடர்பு கொள்ள இருந்தப்ப என்ன மேட்டர்னு கேட்க சொன்னவர் என்னை பார்க்கணும்னு. இதே மாதிரி நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலலாம் மைனாரிட்டி, தூத்துக்குடி இங்கெல்லாம் முஸ்லீமு, அங்கே கன்னியாகுமரியில் கிறிஸ்டின் கேண்டிடேட், திருநெல்வேலியில் முஸ்லீம் கேண்டிடேட் போட சொல்லி கேட்டார்னாங்க. இது வந்து ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, அழுத்தம் கிடையாது, அது என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து வெளியில் நான் சொன்னா, நீ குணாவோட இன்டர்வியூவில் பேசுகிறப்ப நான் சொன்னேன், அது என்ன நாகரிகம், இது என்ன நாகரிகம், இது மாதிரி நான் வந்து கேட்கலாமா, இன்னொரு கட்சியில் போய் நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து இப்படி கேண்டிடேட் போடுங்க அப்படி கேண்டிடேட் சொல்கிறது வந்து நாகரிகம்னா, நான் சொன்னது அநாகரிகம்னா அது அவங்களுடைய தவறு தானே தவிர, இது என்னுடைய தவறு இல்லை.